தமிழக காவல்துறைக்கு உலக அரங்கில் சிறப்பான பெயர் உள்ளது எனவும் இந்த பெயருக்கு களங்கம் வர அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் மாத்தூரை சேர்ந்தவர் செந்தில் இவர் சொத்து தகராறில் இரண்டாயிரத்து பத்தில் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் பாலமுருகன் என்பவருக்கு சிவகங்கை நீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினான்கில் ஐந்தாண்டு சிறை தண்டனை வழங்கியது இதை ரத்து செய்யக்கோரி பாலமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் வழக்கு விசாரணையின் போது தன் விருப்பத்துக்கு ஏற்பவும் மெத்தனமாகவும் விசாரணை அதிகாரி செயல்பட்டுள்ளார் என கூறிய நீதிபதி மனுதாரரை விடுதலை செய்ய உத்தரவிட்டார் மேலும் தமிழக காவல்துறைக்கு உலக அரங்கில் சிறப்பான பெயர் உள்ளது என்றும் இந்த பெயருக்கு களங்கம் வர அனுமதிக்க கூடாது என கூறிய நீதிபதி தமிழகத்தில் குற்றவியல் வழக்கு விசாரணையின் தரம் குறைந்து வருவதாக வேதனை தெரிவித்தார் குறிப்பாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது குறைவாகவும் விடுதலையாவது அதிகமாகவும் உள்ளதாகவும் குறிப்பிட்டார்